வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடுல என்ன பார்க்க போறோம்? பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் போறோம். ஃபங்க்ஷன்னா முடிஞ்சு போன ஃபங்க்ஷனுக்காக போறோம். யாருக்கு என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நேற்று 12ஆம் தேதி எங்க ஊர் கோவிலில் வந்து திருவிழான்னு சொல்லியிருப்பேன். அதனால வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போகல. இந்த ஃபங்க்ஷன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அம்மாவோட சித்தி, இப்போ இறந்துட்டாங்கன்னு கூட நாங்கள் வீடியோலாம் போட்டிருப்போம். அவங்களோட பொண்ணு சாதனாவோட கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் வரிசையாக நின்றுருந்துருப்பாங்க. 3 சித்தி எங்கள் சின்னம்மாச்சிக்கு வந்து 3 பொண்ணுங்க எங்கள் சித்திங்க. கடைசி சித்தி பிரபா சித்தின்னு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தான் இன்றைக்கி அவங்க பசங்க ஒரே ஒரு பையனுக்கு வந்து இன்றைக்கி வந்து காது குத்துறாங்க. சரி, நேற்று காது குத்திட்டாங்க. நேற்று நாங்கள் போக முடியல, அதனால் சரி நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் போகிறோம். சித்தி வந்து சாதனாவுக்கும் ரஞ்சிதாமாவுக்கும் நகை போட்டாங்க. ஏன்னா ரஞ்சிதாமாவுக்கு வந்து தங்கச்சி முறை அப்படின்றதுனால நகையெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அதனால வந்து நாத்தி காசு கட்டியிருந்தாங்க. ரஞ்சிதாமாவுக்கு வந்துட்டு 3 சித்திங்களுமே எல்லாமே போட்டிருந்தாங்க. நடு சித்தி மட்டும் ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. இந்த சித்தி இப்போ தான் வைக்கிறாங்க. அதனால சரி நம்ம நேற்று நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, அதனால வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ போய் நகையெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அப்பதான் வச்சா இன்னைக்கு நாங்கள் வாங்கிட்டோம், டயர்டா இருக்கும். அதனால வந்து நாங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சாச்சு. வாங்கி வச்சுட்டு இப்ப காலையிலே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். காலையிலன்னா எல்லாரும் ரொம்ப டயர்டாச்சு, எந்திரிச்சதே 8 ஆயிடுச்சு. அதனால அப்புறம் சரி ஆட்டோலயே பேசாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழம்லாம் வாங்கினோம். அதனால வந்து மார்க்கெட்டில் வந்து நாங்கள் நிற்கிறோம். அம்மாவும் ரஞ்சிதம்மாவும் வந்து பழம் வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிருக்காங்க. நானும் சாதனா தம்பிக்குட்டி 3 பேர் மட்டும் நிற்கிறோம். பாருங்கள், எப்போதும் நாங்கள் வாங்குகிற வள்ளி ஜுவல்லரியில் தான் வந்துட்டு வாங்கினோம். எப்போதும் நாங்கள் நகையெல்லாம் அங்கே தான் எடுப்போம். அதே மாதிரி இந்த வருஷம் நகையும் வந்து அங்கே தான் எடுத்திருக்கோம். எங்களை மட்டும் நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க வந்து வாங்க போயிருக்காங்க. இன்னும் வந்துட்டு நேற்றே என்ன வீடியோலாம் எடுத்து தான் நான் நல்லா இருந்திருக்கோம். ஆனால் வந்து நேற்று நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் பண்ண, ஏன்னா போன வருஷமும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த திருவிழா வந்து 14 வந்துச்சு. 14 திருத்திட்டு ஒரு 6-7 தேவைக்கு மேலே வந்துருந்துச்சு. அந்த 6-7 தேவைக்கும் போக முடியாமல் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு தேவைக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். சரி, அதனால் இந்த வருஷம் வந்துட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தேவை. சரி, அதனால் போகாமல் இருந்தால் போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு முந்தின நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். நேற்று வந்து அம்மாவும் எங்கள் சின்ன அண்ணியும் 2 பேரும் சேர்ந்து பெரிய அண்ணி ஃபங்க்ஷனுக்கு அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. அதனால் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து காசு போட்டாச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து கிளம்புறோம். ஏன்னா எல்லாம் கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் வந்தவங்கனால நம்ம எல்லாம் கரெக்டாக போகணும்ல, அதுக்காக நாங்கள் எல்லாரும் போகிறோம். நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம கோவிலேருந்து வரும்போது வெயில் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். இந்த தடவை வந்துட்டு எனக்கு மறுதான் வந்து சரியாக செவக்கவே இல்லை. நான் அதெல்லாம் வந்து சரியாக காட்டவே இல்லை. ஆனாலும் ரொம்ப செவக்கல, ஆனால் செவந்திருக்கு. தம்பி எந்த பக்கத்து பாரு சாமி, வீட்டுக்கு தான் போறோம். முதல்ல இந்த ஃபங்க்ஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா தொட்டியும் முசிறி முசிறி தாண்டியா சொன்னா முசிறி தொட்டியோன்னு சொன்னாங்க. அதனால தொட்டியும் நாங்க அதனால போறோம். அங்க ஆனா என்னால வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. நாங்க சித்திங்கெல்லாம் அவ்வளவு தம்பி பாருங்க பிரியங்கா பேசுறது எவ்வளவு சொன்னதுக்கு. அதனால நான் வந்து இவ்வளவா வீடியோ எடுக்க மாட்டேன். சரி, இங்க வாங்குறத மட்டும் எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்ப என்ன நகை வாங்கிக்கோ அப்படிங்கறத நான் காட்டுறேன். நாங்கள் வழக்கம் போல் வாங்குகிற வள்ளி ஜுவல்லரியில் தானே எடுத்திருக்கோம்னு சொன்னால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அழகாக ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து வீடியோ காலில் காட்டும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன். அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த டிசைன் வாங்கியிருக்கோம். நிஜமாக ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி நல்லாயிருக்கு. ஏன்னா சித்தி வந்து கொஞ்சம் எப்பவும் போல் எடுத்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்தோம்னா சித்தி போட்டுக்குவாங்கன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு வள்ளி ஜுவல்லர்லேயே வந்துட்டு எவ்வளோ பட்டன் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களா. அம்மா வந்து ஒரு 3 செட் எடுத்திருக்காங்களா, 3 செட் பட்டன் எடுத்திருக்காங்க. இது வந்துட்டு அம்மா சார்பாக போடுற தோடு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். தோடு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு நாங்கள் செய்கிற செய்முறை. ஐயோ, அந்த லேபரை கூட கிளிக்காமல் வந்திருக்கோம்.
இது வந்துட்டு செயின் வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு எப்பவும் ஜென்ஸுக்கு போட்டால் இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நாங்கள் வந்துட்டு இந்த டிசைன் வாங்கியிருக்கோம். இந்த செயின் நாங்கள் போடுற சார்பாக வந்துட்டு இந்த செயின், அதுக்கப்புறம் பிரியங்க அம்மா சார்பாக போடுறது வந்துட்டு தோடு தோடு. அதனால் நகையெல்லாம் எடுத்தாச்சு எடுத்து, ஏன்னா வீட்டில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். ஆனால் வந்துட்டு எங்களுக்கு கிளம்புறது எந்திரிச்சதே லேட்டுன்றதுனால தான் வீட்டில் எதுவுமே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நான் வீட்டில் ஏன் வீடியோ எடுக்கலன்னா, எப்போதும் சொல்லுவாங்களே நம்ம கிளம்புனா ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு கிளம்பிடணும்னு. சரி நாங்கள் பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் டிஃபன் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக எல்லாம் கிளம்பிட்டு இருந்தோம். ரஞ்சித் அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் முடியல, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டாயிட்டாங்க நேற்று ஃபுல்லாக இருந்தனால. அப்புறம் மாமா சொன்னாங்க பேசாமல் ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் கிளம்பும் போதே அவசரமாக கிளம்பிட்டு இருந்தோம், அப்பயே கிளம்புனா கிளம்பிருப்போம். ரஞ்சித் அம்மா சொன்னாங்க ஆட்டோ வரதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகணும்னு. அப்படியே எல்லாத்துக்கும் அசால்ட் ஆயிடுச்சு. என்னென்னா கார் தான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கார் வந்துட்டு இங்கே வந்து மார்க்கெட்டில் ஜாமா வாங்குறதுக்காக நிற்க முடியாதுன்றதுக்காக தான் நம்ம எப்பவும் போற ஆட்டோக்கார. அதனால தான் ஆட்டோவே அவர் வந்து போலான்னு சொன்னதுனால ஆட்டோ. ஆனா தூரம் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தம்பி வெயில வச்சுட்டு அலைய முடியாதுன்றதுக்காக சரி ஆட்டோலயே போயிட்டா ஆட்டோலயே வந்தலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் அப்பயே கிளம்பினா நாங்க டக்குன்னு கிளம்பிருப்போம். கடைசியா வந்துட்டு சரி இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கணும்னா அசால்ட்டா இருந்தோம். சரி ஆட்டோ வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கடைசியா பாத்தீங்கன்னா ஆட்டோ வந்து வாசப்புல நின்றுச்சு. அப்புறம் கட 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 நீ தூக்கணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரல தூக்கிட்டு வந்தாச்சு. இங்க பாருசாமி இங்க பாருங்க இது எங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மீன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. பழம் காய்கறி எல்லாமே வந்துட்டு இங்க வந்துதான் வாங்குவாங்க. அதனால வந்து இது மீன் மார்க்கெட். மார்க்கெட்டுங்கிறது இன்னும் உள்ள போகணும். மார்க்கெட்ல என்ன விற்கும், வாழைக்காய், வாழைப்பழ தாறு, அப்புறம் வந்து பழங்கள், இதை தாண்டி போனா காய்கறி. இங்கதான் கல்யாண பஸ் இந்த மாதிரி பஸ் எல்லாமே இங்கிட்டுதான் வந்து வளையும். இது ஃபுல்லாக தான் மார்க்கெட். பழம் அந்த மாதிரி பழ சந்தை அந்த மாதிரிலாம் வரிசையாக இருக்கும். பழம்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பூ வந்து கட்டிட்டாங்க. சித்தி வந்து சென்னையில் இருக்காங்க, அதனால் அவங்களும் கிளம்பணுன்றதுனால அர்ஜெண்ட்டாக நாங்கள் வந்து பழம் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிட்டோம். எடுத்து வச்சுட்டு சித்திக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சித்தி வந்து சாப்பாடு வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க. பிரியாணி தான் கடையில் வாங்கி வச்சுருந்தாங்க, ஏன்னா நேற்று முந்தின நாள் வந்து பிரியாணி போட்டனால இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து கடையில் பிரியாணி வாங்கி வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே திருப்பி வந்து ஆட்டோவில் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.